பதவியை இழக்கிறாரா திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா? நாடாளுமன்ற ஒழுங்கு நடவடிக்கை குழு முன்பு ஆஜராகி வெளிவந்து பேட்டி கொடுத்த மஹுவா மொய்த்ரா தொடர்ந்து நெருக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட போகிறாரா அமலாக்கத்துறையால்? தொடர்ந்து அதானிக்கும் மோடி அவர்களுக்கும் எதிராக பேசக்கூடிய நபர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய மொபைல் சாதனங்கள் ஒட்டு கேட்கப்படுகின்றன போன்ற குற்றச்சாட்டுகள். அது மட்டுமல்லாமல் அதானிக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய கேள்வியை எழுப்பி மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்திய ராகுல் காந்தியினுடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டது. அதானிக்கு எதிராக பேசினால் நெருக்கடி கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியை மறைமுகமா பாஜக அனைத்து எம்பிக்களுக்கும் அனுப்புகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ராகுல் காந்தி அவர்களை தொடர்ந்து மஹுவா மொய்த்ராவும் பதவியை இழக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு மூலமா நமக்கு வருது. இதை பற்றின ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. நாடாளுமன்றத்திற்குள்ள கேள்வி கேட்பதற்காக லஞ்சம் வாங்கினாரா மஹுவா மொய்த்ரா அப்படிங்கிற சர்ச்சை சமீபத்தில் பெரிய அளவில் தேசிய அளவில் போய்கிட்டு இருக்கு. உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த ஒரு பிஸ்னஸ்மேன் தர்ஷன் ஹிராநந்தினி அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ்மேன்ட்ட இருந்து கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்கிறார் மஹுவா மொய்த்ரா. எதுக்காக அப்படின்னா, நாடாளுமன்றத்திற்கு உள்ளாக அதானி குறித்து கேள்வி எழுப்பதற்காக லஞ்சம் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் பிஜேபியினுடைய ஒரு எம்பி வச்ச ஒரு குற்றச்சாட்டு. பிஜேபியில் இருக்கக்கூடிய நிஷிகாந்த் தூபே அப்படிங்கிற ஒரு எம்பி வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. சபாநாயகருக்கு ஒரு கடிதத்தை, ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டரையும் எழுதியிருக்கிறாரு. இந்த மாதிரி மஹுவா மொய்த்ரா அவர்கள் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ்மேன்ட்ட பணம் வாங்கிக்கிட்டு அதானி குறித்த பிரச்சனையை நாடாளுமன்றத்திற்குள்ள எழுப்புறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டை முழுவதுமாக மஹுவா மொய்த்ரா அவர்கள் மறுத்திருக்கிறார். இது கிட்டத்தட்ட என்னைய ஃப்ரேம் பண்றதுக்காக நடக்கக்கூடிய சம்பவங்கள். நிறைய நபர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் என்னுடைய தொகுதியிலிருந்தே பல கோரிக்கைகள் வரும், இந்த விஷயத்தை நாடாளுமன்றத்தில் பேசுங்க, எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புங்க அப்படிங்கிறது மாதிரி மஹுவா மொய்த்ரா அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களுக்குமே அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவதற்காக இருக்கட்டும், இல்லை நாட்டில் முக்கியமாக நிலவக்கூடிய பிரச்சனைகளை பேசுவதற்கு அந்தந்த எம்பிக்களுக்கு உரிமையும் இருக்குது, அந்த கோரிக்கைகளை வைப்பதற்கு எல்லா இந்திய குடிமகன்களுக்கும் இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடியது. பல்வேறு எம்பிக்களும் இதை பற்றின நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இது ஒன்றும் புதுசு இல்லை அப்படிங்கிறது தான் பல்வேறு அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாகவும் இருக்குது. இப்போ இந்த விஷயத்தில் மஹுவா மொய்த்ரா அவர்கள் உண்மையிலேயே பணம் வாங்கிட்டு தான் அந்த கேள்வியை கேட்டாரா, இல்லை அந்த பணம் கொடுத்தவர் என்ன நோக்கத்திற்காக கொடுத்தாரு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா விசாரணைக்கு பின்னாடி தான் தெரிய வரும். ஆனால் இதில் பிஜேபி அரசு என்ன செய்ய முயல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி அவர்களுடைய கேஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான நடவடிக்கைகள் தான் மஹுவா மொய்த்ரா அவர்களுடைய கேஸ்லையும் பின்பற்றப்படுது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து ஹிண்டன்பர்க் அறிக்கையை அடுத்து அதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து ஒரு விவகாரத்தை பேசிக்கிட்டு வராரு. என்ன அப்படின்னா, இந்தியாவில் வந்து ஒரு மொனாப்பொலி கிரியேட் பண்ணப்படுது, இந்திய துறைகள் அனைத்தும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கான்ட்ராக்ட்லேருந்து துறைமுகம் முதற்கொண்டு ஏர்போர்ட் முதற்கொண்டு அதானி நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் கொடுக்கப்படுகிறது கம்மியான விலையில். இப்போ சமீபத்தில் கூட இந்தோனேஷியாவிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய கோல் விலையை அங்கேருந்து வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே எப்படி விலையை அதிகப்படியாக வச்சு இன்வாய்ஸ் பண்ணுறாங்க, அது மூலமாக அதானி நிறுவனங்கள் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் ராகுல் காந்தி வச்சுக்கிட்டு வந்தாங்க. ஹிண்டன்பர்க் அறிக்கையை தொடர்ந்து பல்வேறு முறைகேடுகளில் அதானி நிறுவனங்கள் ஈடுபட்டிருக்கு. அதானி நிறுவனங்களுடைய கம்பெனிகளில் முறைகேடாக பல வெளிநாட்டு சக்திகள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதை பற்றி விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் ரொம்ப வேகமாக கேள்விகளை ராகுல் காந்தி வச்சார். அப்படி அவர் வைக்கக்கூடிய கேள்விகள் அனைத்தும் இந்தியா முழுக்க ட்ரெண்டாக ஆரம்பிச்சிச்சு. அடுத்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ராகுல் காந்தி அவர்கள் எலெக்ஷன் கேம்பெயினில் கர்நாடகாவில், அதாவது அவர் வந்து வயநாடு எம்பி, அவருடைய வீடு டெல்லியில் இருக்குது, அவர் பேசின இடம் வந்து கர்நாடகா, அங்கே என்ன பேசினாருன்னா நாட்டில் வந்து கடனை வாங்கிக்கிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போன எல்லாருடைய பேருக்கு பின்னாடியும் மோடி இருக்குது, மோடினாலே திருடர்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டை வந்து எலெக்ஷன் கேம்பெயினில் பேசுகிறாரு. அதுக்கு குஜராத் மாநிலத்தில் ஒரு வழக்கை பதிவு செஞ்சு அந்த வழக்கை கோர்ட்டு கேஸ் எடுத்து அந்த வழக்கில் தீர்ப்பாக வந்து அதிகபட்ச தண்டனையாக 2 வருஷம் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நடக்குது. அப்படி நடந்த உடனே என்ன பண்ணுறாங்க,
அவருடைய எம்பி பதவியை ஒரே நாள் காலையில் ஜட்ஜ்மெண்ட் வருது, ஈவினிங் பறிக்கிறாங்க, அடுத்த நாள் வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பின்னணியில் என்ன நடந்துச்சுன்னா, நாடாளுமன்றத்துக்கு உள்ளாக ராகுல் காந்தி அவர்கள் மோடியை பற்றியோ அதானியை பற்றியோ பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். இன்னைக்கு மஹுவா மொய்த்ரா டார்கெட் பண்ணப்பட்டிருக்கிறார். காரணம் என்னென்னா, அவர் தொடர்ந்து அதானி குறித்தும் மோடி குறித்தும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு வராருங்க. அது மட்டும் இல்லை, சமூக வலைதளங்களில் மஹுவா மொய்த்ரா அவர்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸே இருக்காங்க. மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் கவனிக்கப்படுது. அது மட்டும் இல்லை, ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் பெங்கால்லையும் சரளமாக பேசக்கூடியவங்க, மிகப்பெரிய அளவில் பிரபலமானவங்க. அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் உடனடியாக எல்லா மக்களுக்கும் போய் சேருது அப்படிங்கிற ஒரு பயமும் பாஜகவுக்கு இருக்குது. ராகுல் காந்தியை அடுத்து இவரையும் இவருடைய எம்பி பதவியையும் காலி பண்ணுறதுக்கு அதானி குறித்தோ மோடி குறித்தோ நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கும் அந்த நிலைமை தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையை கொடுக்குற மாதிரி தான் இந்த கேள்வி கேட்பதற்கு காசு வாங்கினாங்க அப்படிங்கிற இந்த ஒரு சம்பவமே வந்து அவங்கள ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு அவர்களும் சொல்கிறாங்க, பொதுவாக இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களும் சொல்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், இல்லை ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருக்கக்கூடிய சில எம்பிக்கள் வந்து தொடர்ந்து அதானி குறித்து பேசிட்டு வந்தாங்க. அதில் ஒருத்தர் சமீபத்தில் சஞ்சய் சிங் அப்படிங்கிறவர் நாடாளுமன்றத்துக்குள்ளே அவரும் அதானி குறித்து கேள்வி கேட்டார். வெளியிலையும் பல பத்திரிகைகளுக்கு பேட்டிகளில் அதானி குறித்து அதானி நிறுவனங்கள் ஈடுபடக்கூடிய முறைகேடுகளில் ஏன் பாஜக மோடி தலைமையிலான அரசு வந்து நடவடிக்கைகளை எடுக்கிறதில்லை அப்படிங்கிற கேள்விகளை வச்சுக்கிட்டே வந்தார். இப்போ அமலாக்கத்துறையால் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமலாக்கத்துறை முன்பு ஆஜராகுவதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி. பல்வேறு அரசியல் திறனாய்வாளர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பாஜக அரசு அப்படி தான் அதில் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு இந்தியா முழுக்க அதுவும் ஹிந்தி பெல்ட்னு சொல்லக்கூடிய அந்த கவ் பெல்ட் மாநிலங்களில் அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், ராகுல் காந்தி அவர்களாக இருக்கட்டும், மஹுவா மொய்த்ரா அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பிரபலமானவங்க. இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நேரடியாக மக்கள்கிட்ட ரொம்ப வேகமாக போய் சேருது. ஸோ இவர்களுடைய குரல்களை அடக்குவதற்கு தான் இந்த மாதிரியான கேஸ்களெல்லாம் போட்டு அவங்களுக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்குனா பிரதான பிரச்சனைகள்லேருந்து மக்கள் வந்து டைவர்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சூட்சமந்தான் இது அப்படின்னு பார்க்கப்படுது. மஹுவா மொய்த்ரா அவர்களும் இந்த ஆப்பிள் நிறுவனம் வந்து சில அரசியல் தலைவர்களுக்கு சில எச்சரிக்கை நோட்டிஃபிகேஷன் அனுப்புனாங்க இல்லையா, ஸ்டேட் ஸ்பான்சர்ட் அட்டாக்கர்ஸ் மே ஹேக் யுவர் ஃபோன், அதாவது அரசுனால ஸ்பான்சர் பண்ணப்பட்ட சில அட்டாக்கர்ஸ் வந்து உங்கள் ஃபோனை ஹேக் பண்ண முடியும். உலகத்திலேயே ரொம்ப செக்யூர்டான ஃபோன் ஆப்பிள் ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோனை ஹேக் பண்ணுற அளவுக்கு ஒருத்தர் ஃபண்டு பண்ண முடியும் ஹேக்கர்களுக்கு அப்படின்னா, அது அரசாங்கத்தால் மட்டும்தான் முடியும், அது அரசு தான் செய்யும் அப்படின்ற மாதிரியான ஒரு தொனியில் ஒரு எச்சரிக்கை அனுப்புனாங்க. அதில் போன எச்சரிக்கை வந்து மஹுவா மொய்த்ரா அவர்களுக்கும் போயிருந்தது, ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருக்கக்கூடிய சில எம்பிக்களுக்கும் போயிருந்தது. அதை தொடர்ந்து தான் மஹுவா மொய்த்ரா அவர்கள் பேசினாங்க. 2024 தேர்தல் நெருங்குது, அந்த தேர்தலை குறித்து பயப்படுறாங்க. எப்படி 2019 காலகட்டத்தில் பெகாசஸ் அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை கொண்டு வந்தாங்களோ அந்த விவகாரம் விசாரணையில் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. காரணம், உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்குது, அதுக்கு ஒரு விசாரணை தொழில்நுட்ப குழு ஒன்று அமைக்கிறாங்க, அந்த குழுவுக்கு சரியான முறையில் ஒன்றிய அரசிடமிருந்து ஒத்துழைப்பு கொடுக்கல. அந்த குழுவே உச்சநீதிமன்றத்தில் சொல்லுச்சு, நாங்கள் போய் விசாரிக்கணும்னு முயற்பட்டால் எங்களுக்கு எந்த ஒத்துழைப்பும் கொடுக்க மாட்றாங்க, நாங்கள் எப்படி விசாரிக்க முடியும், அதனால் இதில் எங்களால் இதை தாண்டி எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. அது அங்கேயே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா 2019 தேர்தல்களில் பல விஷயங்களை டைவர்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட விஷயம் அப்படின்னு முடிவில் தெரிஞ்சது. அதே மாதிரி தான் இன்றைக்கி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் பிரதானமாக இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை டைவர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒட்டுக்கேட்பு விவகாரத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு மஹுவா மொய்த்ரா அவர்கள் கூறியிருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து வைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி ஒரு காலத்தில் வியாபாரத்திற்காக இந்தியாவுக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையே அடிமைப்படுத்தினார்களோ அதே மாதிரி இன்னைக்கு மோடி அவர்களுடைய தலைமையிலான அரசில் சில மொனாப்பொலிகள் உருவாக்கப்படுது, அதிலும் குறிப்பாக அதானி நிறுவனங்களுக்கு அனைத்து கான்ட்ராக்டுகளும் கொடுக்கப்படுது. ஏன் வீட்டில் நான் கரண்ட்டில் சுவிட்சுக்கு ஃபேன் போடுறதுக்கு சுவிட்சு போட்டால் அதானி பாக்கெட்டில் பணம் போய் சேருது, எலக்ட்ரிசிட்டி பில்லு மூலமாக அவருக்கு போய் பணம் சேருது. இதெல்லாம் வந்து எப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்தியாவை அடிமைப்படுத்தி வச்சுருந்துச்சோ அதே மாதிரியான நிலைமை தான் இன்னைக்கு தொடருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேள்வி எழுப்பிக்கிட்டு வராரு.
அதானி குறித்தோ, மோடி அவர்களுடைய அரசை குறித்தோ, இந்த 7.5 லட்சம் கோடி ஊழல்கள் குறித்தோ நம்ம குரல் எழுப்பணும். அப்படி குரல் எழுப்பவர்களுடைய குரல் வந்து மக்கள் மத்தியில் விமரிசையாக போய் சேருது அப்படின்னா உடனே அவர்களை பல்வேறு வழக்குகள் மூலமாகவோ இல்லை அமலாக்கத்துறை இன்கம் டேக்ஸ் வச்சு நெருக்கடி கொடுக்குற மாதிரியான நடவடிக்கைகளில் தான் மோடி அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது. ஆனால் இது எல்லாமே மக்கள் கவனிச்சுக்கிட்டு தான் வராங்க. மக்கள் வந்து மோடி அவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தார், ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற விவகாரத்தை எல்லாமே மக்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு அளவுக்கு மேலே எடுபடாது, தேர்தலில் பதிலடி மக்கள் கொடுப்பார்கள் அப்படின்னு அரசியல் விமர்சகர்களும் திறனாய்வாளர்களும் தொடர்ந்து பேசிக்கிட்டு வராங்க. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.